சாரேகாம கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு இன்னொரு பிரபலத்தை பத்தி பேச போறோம், அவங்களோட மியூசிக்கல் பயணத்தை பத்தி பேச போறோம். இவர் கையில வயலின் ஒரு பொம்மை ஆட்டம், அதுல இருந்து வந்த இசை மேஜிக்கல். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச போறது வயலின் மாஸ்டரோ குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை பத்தி. 1935 பிறந்த இவருடைய முதல் குரு தன்னுடைய அப்பா திரு ராமசுவாமி சாஸ்திரிகள். தன்னுடைய சிறு வயசிலேயே அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், மகாராஜபுரம் சந்தானம் போன்ற பல இசை மேதைகளோட தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பிச்சாங்க. எஸ், அவங்கள பத்தி இன்னைக்கு பேச போறோம். இனிஷியல் டேஸ்ல அவரை வந்து சென்னைக்கு வந்தபோது சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் தான் இவங்களோட டேலண்டை வந்து ஸ்பாட் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட கச்சேரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் சார் வயலினிஸ்டா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸான டைரக்டர் ஏ பி நாகராஜன் இவங்களுடைய டேலண்டை பார்த்து இவருக்கு முதல் முறையா மியூசிக் கம்போஸ் பண்ண சான்ஸ் கொடுத்தாரு 1967 கந்தன் கருணை படத்துக்காக. அதுக்கப்புறம் தே சே தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அவங்க கம்போஸ் பண்ண நிறைய பாடல்களை வந்து கேட்க போறோம். முதலாவதாக உங்களுக்காக தாயர் சிறந்த அகத்தியர் படத்துக்காக டி கே கலா அவர்களின் குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், பூவை செங்குட்டுவன் அவர்களின் வரிகளில், அதன் பிறகு திருப்பரங்குன்றத்தில் கந்தன் கருணை படத்துக்காக பி சுசீலா அம்மா அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அம்மா அவர்களும் பாடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், பூவை செங்குட்டன் அவர்களின் வரிகளில். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சாரேகாமாவின் தமிழ் சேனலை, மற்றும் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றதை மறக்காதீங்க. தனிமலை மீது எதிரொலிக்கும்
செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்கூடத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம குன்னுகுடி வைத்தியநாதன் அவர்களின் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். தைபூச நன்னாளில் தேரு
மகனை மறவே நாடியல் வினை தீர நான் வருவே, நாடியல் வினை தீர நான் வருவே. அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே. அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே. மருதமனை மாமணியே குருவையா முடித்த பாடல் தெய்வம் படத்துக்காக மருதமலை மாமணி, மதுரை சோமசுந்தரம் அவர்களின் குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறது வயலின் மாஸ்ட்ரோ குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய பாடல்களை. அண்ட் இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். மருதமலை மாமணி இந்த பாடல் வந்து எப்படி உருவாச்சு, இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டை வந்து மதுரை சோமு அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஒரு தடவை மதுரை சோமு அவர்களுடைய வாய்ஸ் கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம். கண்டிப்பாக இவரை வச்சு ஒரு பாடல் நம்ம வந்து தயாரிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாராம். ஆனால் மதுரை சோமு அவர்கள் லைவ் கான்சர்ட்டில், லைவ் கச்சேரியில் பாடி மட்டும்தான் அவருக்கு பழக்கம். சரி, போய் ரெக்கார்டிங்கில் பாடும்போது அவருக்கு வாய்ஸே செட் ஆகலை. நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்க, இன்னமும் அந்த பாட்டு சரியாகவே அமையலை. அண்ட் ரெக்கார்டிங் வந்து டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஏதாவது பண்ணி எப்படியாவது பண்ணி இவரை வந்து பாட வைக்கணுமே அப்படின்னு குன்னக்குடி சார் வந்து யோசிச்சு ஒரு லைவ் கான்சர்ட் செட்டப்பை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து மதுரை சோமு அவர்களை வந்து பாட வச்சாரு. அண்ட் இந்த பாடல் மருதமலை மாமணியே உருவாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வயலினிசை பெரும்பாலும் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்காக, தன்னுடைய ஆடியன்ஸோட வேண்டுகோள்களோட பிரதிபலிப்பாகவும் இருந்துச்சு. இதனாலே அவர் தன்னுடைய ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற ஆரம்பிச்சாரு. மேதாவிகளுக்கும் சரி, ஒரு காமன் மேனுக்கும் சரி, சமமான வகையில் வயலின் இசையை கொண்டு போய் சேர்த்த பெருமை
திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு. அடுத்ததா இந்த வரிசையில நம்ம கேட்க போற பாடல் திருப்பதி மலை வாழும். திருமலை தேன்குமரி படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடி, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு கரைக்கால் அம்மையார் கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் பாடி, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து கீழே எழுதுங்க, பிளஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, Thank you.
சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல இன்னைக்கு திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் ஹிட்ஸ். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு முடித்த பாடல் குன்றத்திலே தெய்வம் படத்துக்காக பெங்களூர் ஏ ஆர் ரமணியம்மாள் பாடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு வயலின் மைஸ்ட்ரோ குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமது இசை பயணத்தை தன்னுடைய பிறப்பிடமான குன்னக்குடியில சண்முகநாதன் ஆலயத்துல இசைக்கப்படும் பக்தி இசையில தான் இவருடைய முதல் பயிற்சி ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதோட தொடர்ச்சியா தன்னுடைய சமகாலத்து கலைஞர்களோட இணைஞ்சதுக்கு அப்புறம் 1963 சேலம்ல இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்ற பிலிம் ஆர்கெஸ்ட்ரா குரூப்ல இணைஞ்சாரு திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அடுத்தபடியாக HMV ரெக்கார்ட் லேபிளோட ஒரு ஃப்ரீலான்ஸ் மியூசிக் டைரக்டராக இணைஞ்சாரு. சுமார் 700 மேற்பட்ட பக்தி பாடல்களை பல முன்னணி இசை கலைஞர்களோட சேர்ந்து தயாரிச்சாரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அடுத்து உங்களுக்காக நான் பிளே பண்ண போற பாடல் என்ன அப்படின்னா, மதுரை அரசாளும் திருமலை தென்குமாரி படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு நமச்சிவாய என அகத்தியர் படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடி ஈரா பழனிசாமி அவர்களின் வரிகளில். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மதுரை அரசாளும் மீனாக்கி மீனாக்கி திருக்கடவூரிலே
ஆளும் மீனாட்சி. நன்மைகள் ஆயிரம் கொள்வோமே நாராயணா என்ன சொல்
சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மார்பில் சூடியவன். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான், நன்மைகள் ஆயிரம் கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. ஓம் நம சிவாய ஹரிவோம், நமோ நாராயணாய நமஹ. இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம குன்னுகுடி வைத்தியநாதன் அவர்களின் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, உலகங்கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அறி
அதிகாரமே. அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே, முருகா கேட்டு முடித்த பாடல் உலகங்கள் யாவும். திருவருள் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்துவன். இன்னைக்கு வயலின் மைஸ்ட்ரோ குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு இசை கலைஞராக திரு குன்னக்குடி அவர்களின் வாழ்க்கை ரொம்பவே ஹெக்டிக்கா பிஸியா இருந்துச்சு. இசை மட்டும் இல்லாம தான் ஒரு மிக சிறந்த நிர்வாகி அப்படின்னு கூட பேர் வாங்கியிருக்காரு குன்னக்குடி அவர்கள். திருவாயூர் ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபால சுமார் 25 வருஷங்களுக்கு செக்ரட்டரி நல்ல நிர்வாகத்தை நடத்தி வந்தவர். இசைக்கு பல மகிமையும் சக்தியும் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை வச்சவர் இவர். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம், நான் வந்து சொல்றேன். அது வரைக்கும் கேட்டுட்டே இருங்க சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. அடுத்ததாக உங்களுக்கு குருவாயூரப்பா. திருமலை தென்குமாரி படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் பூவை செங்குட்டவன் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு மருதுமலை இந்த பாடல் திருவருள் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி கண்ணதாசன் அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. Thank you.
உன் கையில் சுழலும் அற்புதமே, காலம் என்னும் சக்கரமே, உன் கையில் சுழலும் அற்புதமே, குருவாயூரப்பா இருவரும் தருவாய் நீ அப்பா, உன் கோவில் வாசலிலே தினம் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா, குருவாயூரப்பா இருவரும் தருவாய் நீ அப்பா. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மலை இங்கு பாம்பாட்டு சித்த வந்து வசிச்ச மலை, பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையும் முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல இன்னைக்கு திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் ஹிட்ஸ். என்னடா தமிழ் குமாரா, என்னை நீ மறந்தாயோ? என்னடா தமிழ் குமாரா, என்னை நீ மறந்தாயோ? பொய்யென்றால் வந்ததும் பொய்யென்றால், நான் பார்த்ததும் பொய்யென்றால், நீ வந்ததும் பொய்யென்றால், பக்தியின் விலை என்னடா குமரா, பக்தியின் நிலை என்னடா? என்னடா தமிழ் குமரா, என்னை நீ மறந்தா? மயிலின் சிறகு இரண்டும் எங்கு பறந்தன் அழகா, எண்ணியிருந்தவன் ஏங்கி மயங்கிட இன்று உனக்கிது அழகா. ஏறிய மயிலின் சிறகு இரண்டும் எங்கு பறந்தன அழகா, எண்ணியிருந்தவன் ஏங்கி மயங்கிட இன்று உனக்கிது அழகா. என்னடா தமிழ் குமாரா, என்னை நீ மறந்தாயோ?
வந்தவன் நான் என்றோ, பள்ளி மாது எண்ணும் போது வந்தவன் நீ என்றோ, கள்ளமின்றி உன்னை நம்பி வந்தவன் நான் என்றோ, தமிழ் குமாரா என்னை நீ மறந்தாயோ. சரணம் போற்றி முருகா சரவண மலரே போற்றி, வேளா அறுபடை வேந்தே போற்றி, பாராய் ஒரு முறை குமரா போற்றி. அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா, இன்றைக்கு உன் மகனை சோதிப்பதென்ன குணம், இது வஞ்சனை அல்லவா. அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா, இன்றைக்கு உன் மகனை சோதிப்பதென்ன குணம், இது வஞ்சனை அல்லவா. கதறுகின்றே என் பக்தி பொய்யாவதா, உன் சக்தி பொய்யாவதா. மேலும் மயிலும் வருக வருக, வருக வருக, இந்த பூமி அறிய வருக வருக, நீ வருவாய் வரவில்லையே. கேட்டு முடித்த பாடல் என்னடா தமிழ் குமார. மனிதனும் தெய்வமகளம் படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடி, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். இன்னைக்கு நம்மளுடைய சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வந்து திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோம். அவருடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தட் இவர் வந்து இசையில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை வந்து வச்சிருந்தார். இசைக்கு பல மகிமையும் சக்தியும் இருக்கு அப்படின்னு வந்து நம்பினவர். அதுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு நிகழ்வு கூட நடந்திருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, காரைக்குடி டாக்டர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களின் அப்பா வந்து உடல் நலம் சரியா இல்லாமல் கோமாவில் இருந்தாராம். அப்போது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு 15 வயசு தான். அவர் பக்கத்தில் உட்காந்து சில மணி நேரத்துக்கு பைரவி ராகத்தை வந்து வாசித்தாராம். அதுக்கப்புறம் மெதுவாக நினைவுக்கு திரும்பினாராம் திரு கணபதி சுப்பிரமணியம் அவர்களுடைய அப்பா. நினைவுக்கு திரும்பினது மட்டும் இல்லை, அடுத்த 10 வருஷத்துக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்தாராம் அவர். மழைக்காக திரு குன்னக்குடி அவர்கள் வாசித்த மேகரஞ்சினி, அமிர்த வர்ஷினி மக்களுடைய மனசில் இன்றைக்கும் நிலையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இன்றைக்கி இந்த ஷோ உங்களுக்கு எப்படி பிடிச்சது காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரேகாமாவின் தமிழ் சேனலுக்கு. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு பிரபலத்தோட. நான் உங்கள் ஆர்ஜே சிந்து. டாடா பாபாய், டேக் கேர். முத்தமிழில் பயன்
நினைத்தேன்.